மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஒரு கதை பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். உண்மை ஒளி என்ற தலைப்பில் ஒரு கதை பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். இக்கதையில் வரும் கதை மாந்தர்கள் குரு, சிஷ்யர்கள், திருடன், ஒரு குதிரையாகும். அதாவது ஒரு ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு மாணவர் சொல்லும் பதிலே இக்கதையாகும். இங்கே பாருங்கள், ஒரு குரு வந்து மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார். அப்போ குழந்தைகளே, உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று நாம் அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே மாணவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம், சொல்லுங்கள்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே குரு சொல்கிறாரு, பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே. பசி, தூக்கம், தாகம் ஆகியவையெல்லாம் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இரவு பகல் மாறி மாறி வருவது போல் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியும் நீங்கள் அறிவீர்கள். அதாவது இருள் போயிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு அப்படிங்கிறத எந்த நேரத்தில் நீங்கள் உணர்வீங்கன்னு கேள்வி கேட்குறார். அதாவது இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அதே போன்று இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் தான் உண்மையான ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஒரு மாணவன் சொல்கிறான், தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டது, அப்போ தான் நான் வந்து அது உண்மையான ஒளின்னு அறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குரு சொல்கிறாரு, இல்லை இல்லை, வேறு யாராவது கூறுங்கள், இது வந்து சரியான பதில் கிடையாது, வேறு யாருக்காவது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வேறொரு மாணவன் சொல்கிறான், தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விடிந்து விட்டது என்பதை அறியலாம், அப்பொழுது அது உண்மையான ஒளி என்று நான் அறிந்து கொள்வேன், சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, வேறு யாராவது கூறுகிறீர்களா அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து சொல்கிறார், இதுவும் தவறான பதில் அப்படின்னு. உடனே மாணவர்கள், எங்களுக்கு தெரியலை ஐயா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த குரு சொல்கிறாரு, ஒரு மனிதரை காணும்போது, எந்த ஒரு மனிதரையும் நாம் பார்க்கும்போது, இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போது தான் உண்மையான ஒளி உங்களுக்கு ஏற்படுகிறது என்பது இதன் பொருளாகும். அதாவது நாம் ஒரு மனிதரை பார்க்கும்போது இவர் வந்து என்னுடன் பிறந்தவர் என்று நாம் எப்போ உணர்கிறோமோ அதுதான் உண்மையான ஒளி என்று குரு சொல்கிறார். நாம் பிறரை எப்பொழுது நம்முடன் பிறந்தவர்கள் என்ற ஒற்றுமை வேற்றுமையின்றி ஒற்றுமையுடன் உணர்கிறோமோ, இவரும் என்னுடன் பிறந்தவர்கள்தான், என் நாட்டினர், என் இனத்தவர், என் மதத்தவர் என்று வேறுபாடு காட்டாமல் எல்லோரையும் என் உடன் பிறந்தவர் என்று நாம் எப்பொழுது ஒற்றுமையாக உணர்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான ஒளி என்று குரு சொல்கிறார். அது மட்டுமன்றி இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடு தான். இரவு வரும், பகல் வரும், இதெல்லாம் ஒரு காலத்தின் வேறுபாடு தான். உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது, நம்ம உள்ளத்தின் உள்ளே ஏற்படக்கூடியதான் உண்மையான வெளிச்சமாகும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே மாணவர்களும், உண்மையான ஒளி என்பதை எது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று மாணவர்கள் கூறுகிறார்கள். உடனே ஆசிரியர் சொல்கிறார், அந்த குரு சொல்கிறாரு, உள்ளத்தில் வெளிச்சம் இல்லை என்றால் உச்சி வெயில் கூட நமக்கு இருட்டாக தான் தெரியும், மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு குரு வந்து பக்கத்து ஊருக்கு புறப்படுகிறார். வகுப்பு முடிந்து மாணவர்களும் கலைந்து செல்கிறார்கள். அப்படி அவர் பக்கத்து ஊருக்கு புறப்படுவதற்காக ஒரு குதிரையில் போய்க் கொண்டிருக்கிறார். அப்படி குதிரையில் போகும்போது வழியில் ஒருவர் படுத்திருக்கிறார். ஆ, யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படின்னு அந்த குரு வந்து குதிரையை விட்டு இறங்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தரையில் ஒருவர் மயங்கி படுத்து கிடப்பதை அவர் உணர்ந்து பக்கத்தில் போய் அவர் அருகே சென்று குதிரையை நிறுத்திவிட்டு, குழந்தாய் எழுந்திரு, நீ யார், ஏன் இங்கே படுத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படுத்திருக்கிறவரை பார்த்து கேட்குறாரு. உடனே அவர் படுத்திருக்கிறத பார்த்தா மயக்கப்பட்டு படுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து அந்த குரு தன்னிடம் உள்ள தண்ணீரை அவருக்கு கொடுக்கிறார். தண்ணீரை கொடுத்து அவர் மயக்கத்தை தெளிய வைக்கிறார். உடனே அவர் மயக்கமடைந்தவர் எழுந்து உட்கார்ந்திருக்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, பசியால் மயங்கி விழுந்து விட்டேன் ஐயா, நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த குரு சொல்கிறாரு, அப்படியா, சரி, என்னிடம் குதிரை இருக்கிறது, நான் உன்னை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக குதிரை மேலே ஏற்றி வைக்கிறாரு.
வச்ச உடனேயே அவர் என்ன செய்கிறார், குதிரையை அடித்து விரட்டி கொண்டு செல்கிறார். உடனே அதை பார்த்த அந்த குரு, ஆ என்ன இது, ஓ இவன் திருடன் போல இருக்கிறதே, என் குதிரையை திருடவே இப்படி நடித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு ஏமாந்து போய் போகிறாரு. எப்படியோ ஏமாற்றத்துடன் பக்கத்து ஊருக்கு போய் செல்கிறார். திரும்பி மீண்டும் ஊருக்கு வருவதற்கு நாம் ஒரு குதிரையை வாங்கினால்தான் செல்ல முடியும். அதனால் நாம் என்ன செய்வோம், இந்த ஊரில் உள்ள குதிரை சந்தைக்கு போய் ஒரு குதிரையை வாங்கலான்னு குதிரை சந்தைக்கு செல்கிறார். அங்கே போய் பார்த்தா குதிரை சந்தையில் இவரோட குதிரை அந்த சந்தையில் நிற்கிது. ஆ அதோ அங்கே நிற்பது என்னுடைய குதிரையை போல உள்ளதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை பக்கத்தில் போகிறாரு. குதிரை பக்கத்தில் போன உடனே குருவிடம் குதிரையை திருடியவன் அங்கு நிற்கிறான். குருவிட்ட யார் குதிரையை திருடினானோ அவனே அந்த குதிரையை கொண்டு வந்து அந்த குதிரை சந்தையில் நிற்கிறான். குரு அவன் தோளை போய் மெதுவாக தொடுகிறார், குழந்தாய் அப்படின்னு. உடனே அந்த குதிரையை ஏமாத்தியவன், ஆ நீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு சொல்கிறாரு, மெல்ல சிரிக்கிறார், சிரிச்சிட்டு யாரிடமும் சொல்லாத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உடனே இவன் எதை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குதிரையை நீயே வைத்துக்கொள், ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு சொல்கிறார். இதை சொன்ன உடனே அவன் என்ன நினைக்கிறானா, ஓ இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போல் இருக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். உடனே இந்த குரு சொல்கிறாரு, குழந்தாய் நீ நினைப்பது எனக்கு புரிந்துவிட்டது, ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட அவர்களுக்கு யாரும் உதவ முன்வர மாட்டார்கள், புரிகிறதா? குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது, இதை நீ தெரிந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. குரு இப்படி சொன்னதை பார்த்த உடனேயே அவன் ரொம்ப வெட்கி தலை குனிந்து தன் தவறை உணர்கிறான். மாணவர்களே, கதை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவதே மனித பண்புகளுள் மிகவும் உயர்ந்த பண்பாகும். அப்பண்பை பெறுவதே சிறந்த அறிவாகும். அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் என்ற உதவியை செய்வார்கள். அவ்வாறு உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட கதை ஒன்றினை தான் நாம் இப்பொழுது பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து ஒற்றுமையே உயர்வு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை பகுதியினையும் பார்க்கலாம். ஒற்றுமையே உயர்வு. முன்னுரை: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்று பாரதியார் பாடியுள்ளார். அப்படிப்பட்ட ஒற்றுமையை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். அடுத்தது ஒற்றுமையின் உயர்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்முள் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என முழங்கினார் கவியரசர் பாரதி. ஒற்றுமையே பலம், ஊருடன் கூடி வாழ். ஒற்றுமையில்லா குடும்பம் ஒருமிக்க கெடும், ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்து வாழ் என்பன மக்களிடையே ஒற்றுமையின் அவசியத்தை விளக்க எழுந்த பொன்மொழிகளாம். அடுத்த தலைப்பு ஒற்றுமை தந்த பரிசு. இன்று நாம் விடுதலை என்னும் மகிழ்ச்சி பூங்காவில் உலவுகிறோம். இம்மகிழ்ச்சி பூங்காவில் நம்மை உலவவிட்ட பெருமை நாம் கடைபிடித்த ஒற்றுமைக்கே சாரும். அடுத்த தலைப்பு ஒற்றுமைக்கு வழி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் உயரிய நோக்கம் ஏற்பட வேண்டும். சாதி வேற்றுமையை ஒழிக்க வேண்டும். அடுத்தது முடிவுரை: கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பலர் ஒன்று கூடி வாழ்ந்தால் நிறைய நன்மைகள் உண்டு. மகாகவி பாரதியார் வந்தே மாதரம் என்ற தம் கவிதையில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றார்போல் ஒற்றுமையுடன் நாம் வாழ்ந்தால்தான் நம் நாடும் நாமும் முன்னேறலாம். நன்றி மாணவர்களே.